அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோத சாம்ராட் மகேஷயர். 2024 இந்த குரு பெயர்ச்சி மே 1 இருக்குது. இது வந்து வாக்கியத்து பிரகாரமும் திருக்கணித பிரகாரமும் இந்த வாட்டி ஒரே நாளில் வரங்காட்டி எந்த விதமான குழப்பமும் நமக்கு இல்லை. ஆக இந்த குரு பெயர்ச்சி வந்து நமக்கு எப்படி இருக்குது, குரு பெயர்ச்சி எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்கு மாறுறார் அப்படின்னு பார்த்தா மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறுறாருங்க. இந்த மேஷத்துலேருந்து ரிஷப ராசிக்கு மாறக்கூடிய குரு பெயர்ச்சியாகப்பட்டவர் என்ன மாற்றம் கொடுப்பார், மேஷத்திலிருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள், இந்த குரு பெயர்ச்சி பலன் குரு மாறினதை ஒட்டி எப்படி எப்படியெல்லாம் உங்கள் ராசிக்கு இருக்குங்கிறது இதோ நாம் பார்க்க போகிறோம். மீன ராசி அன்பர்களே, கால புருஷ தத்துவத்தின் பிரகாரம் பார்த்துட்டோம்னா 12 ராசி மீன ராசி, கால் ராசின்னு சொல்லுவாங்க, கடைசி ராசி 12 ராசி மீன ராசி. அதிபதி குரு பகவான், அந்த குரு ஜென்மாதிபதியும் 10 இடத்திற்கு உண்டான அதிபதி. அவர் எங்கே இருக்கார், 3 இடத்துல இருக்கார். 7.5 சனி வேறு ஸ்டார்ட் ஆகிடுது சார் அப்படின்னு சில வருத்தங்கள் அப்பப்போ மனசில் படுவேல். ஒன்றும் இல்லை, குரு அர்த்தமறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் நேராக கன்னிராசியை பார்க்குறாரு. இப்போ உங்களுக்கு இல்லைனாலும் குடும்பத்தில் இருக்கிறவா மூலமாக உங்களுக்கு நல்லது கொண்டு வந்து கொடுத்துருவா. நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிரும், தைரியமாக இருங்கோ அப்படின்னு சொல்லி மற்றவா எடுத்து உங்களை சப்போர்ட் பண்ணுவா. யாரும் இல்லை இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டாலேன்னு சொல்லும்போது யாராவது கையை பிடிச்சி நான் இருக்கேன் அப்படிங்கிறதை எடுத்து நகர்த்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் மீனராசி என்பர்களுக்கு. 3 இடத்துல குரு பகவான், இப்போ 10 இடத்துக்கு ஒன்று, பேரில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகளில் சில பிரச்சனைகள் வரும், பாருங்கள் அவள் உதவி செய்வான்னு சொல்லியிருக்கேன், ஆனால் ப்ராப்ளத்தையும் இருக்குது, கவனமாக இருக்கணும். ஏன்னா 7 இடத்துல கேது பகவான், ஜென்மத்தில் ராகு உட்காந்துட்டு இருக்கார். இந்த ஒரு விஷயத்தை நம்ம இப்போ மனசில் வச்சுக்கணும், நல்லது நினைக்க கெட்ட பேரும், கெட்டது நினைக்க நல்ல பேரும். கோபத்தில் பேசுகிற எல்லா விஷயமும், ஆத்திரத்தில் பேசுகிற எல்லா விஷயமும் அப்படியே தங்கிடும், அப்படியே தங்கிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருத்தர் பேசுகிறான்னா கொஞ்சம் கவனமாக கேட்குறது நல்லது. மற்றவாளை பற்றி ஃபோனில் பேசப்படாது, நான் தான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் அப்படியே அறவே விட்டுடுறது நல்லது. மீனராசி அன்பர்களுக்கு அற்புதமான காலகட்டங்கள், சிறு பிரயாணம், தூரப்பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். அதே போன்று பார்த்துட்டேன்னா உங்களுக்கு தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சின்ன சின்ன விஷயங்களில் அப்பப்போ கால் சம்பந்தமான உபாதைகள் இருந்து கொண்டு இருக்கும், லாபகரமான சில விஷயங்கள்லாம் இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு நல்லது பண்ணுவாள், அதன் மூலமாக ஒரு மன திருப்தி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டு, வீடு இடம் பொருள் வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள், கூட்டு சேர்ந்து தொழில் பண்ணுறது சிறப்பாக இருக்கும், தொழிலில் முதலீடு பெருகும், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான காலமாக இந்த காலம். வேலை வாய்ப்பில் இருக்கிறவா தொழிலுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கும், தொழிலில் இருக்கவா தொழிலை பெருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும், தொழிலில் இருக்கிறவா அது ஃப்ரான்ச்சைசி மாடலில் கொண்டு வா, கேட்டரிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவா, காய்கறி விற்பனை பண்ணிட்டு இருக்கவா, லேண்ட்லார்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான லைனில் இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் சம்மந்தமான லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்தணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் டிக்கெட் புக்கிங் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்க, டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் ஆன்மீக துறையில் இருந்து கோயில் அர்ச்சகராக இருந்துட்டு இருக்கிறவங்க, யோகா ஆசிரியராக இருந்துருக்கவங்க, ஆன்மீக சொற்பொழிவராக இருந்துட்டு இருக்கவங்க, அரசியல்வாதியாக இருந்துட்டு இருக்கிறவங்க, மேடை பேச்சாளராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதுமாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் மோட்டிவேஷ்னலான சில ஸ்டேஜ் ஷோஸ்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, மெஜிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்க, டிராயிங் மாஸ்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஜிம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பெரிய முதலீடு போடப்படாது, மற்றவா யாராவது போடுறான்னா தப்பு கிடையாது. ஷேர் மார்க்கெட்டில் பணம் விடும்போது கவனமாக இருக்கணும், பணம் வரும் இருந்தாலும் ரொம்ப பார்த்து 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 ஒவ்வொரு காரியத்தை பண்ணுறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். மீன ராசி அன்பர்களுக்கு ஏதோ ஒரு பயம், இதெல்லாம் நிரந்தரமோ, இவா என்ன நினைக்கிறா அவா என்ன நினைக்கிறா, ஒரு நாள் அப்படியே ஜவ்வுன்னு அப்படி ஜம்முன்னு இருப்பேன், இன்னொரு நாள் அப்படியே டவுனாக இருப்பேன், எதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலோ அடுத்தது டவுனாக இருப்பேன். இந்த புஸ்தகங்கள்லாம் நிறையா படிக்கிறது, ஃபோனை ரொம்ப நேரம் பார்க்கக்கூடாது, ஸ்டேட்டஸை வந்து ரொம்ப சோகமாக வைக்கப்படாது. எந்த சோகம் உன்னை தாக்கும் என்றென்னு ஏங்கும்பொழுது அழுகி வர்றதுங்கிற மாதிரி
யாருக்காகவும் நம்ம வந்து வருத்தப்படுறது, ரொம்ப சோகப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்கப்படாது. ஏன்னா அவள் பாட்டுக்கு சாப்பிட்லன்னு நினச்சி சண்டை போட்டுட்டு சாப்பிட்லன்னு நினச்சி அவள் சாப்பிட்டுருப்பாள், நம்ம அப்படியே பட்னியாக கடந்துட்டுருப்போம். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் மீனராசி அன்பர்களுக்கு. மீனராசி அன்பர்களுக்கு வெகுமதிகள் உண்டு. சில நேரங்கள் சில கெட்ட பெயர்கள் அவ பெயர்கள் வர மாதிரி தோணும், ஒன்றும் வராது. இந்த வருஷத்தில் பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். ஒரு குழப்பங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு திறமையான முடிவுகளுக்கு உங்களுடைய ஆட்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். யார் என்ன எப்படி இவா யார் இப்படி எப்படி அப்படிங்கிறது தெரிய வரும். ஒரு ரூபாய்க்காக 10 ரூபாய் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு. அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் உங்களை ஒரு இடத்துல உட்கார விடாது. நான் நிதானமாக உட்காரலான்னு நினச்சிருந்தால் ஓட விடுறதே அப்படிங்கிற ஓட விடும். அப்போவே நான் ஒரு ராசிக்கு சொன்ன மாதிரி உங்கள் கையெழுத்துக்கு வேல்யூ வந்துடும். உங்கள் கையெழுத்துக்கு வேல்யூ வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக உண்டு. பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு தான் சில விஷயங்கள் பண்ணுவேன். மீனராசி அன்பர்களை படாத படுப்படுத்துறதுன்னு நினச்சாலும் இறைவன் அனுகிரகம் இருக்குது, உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு, கவலை வேண்டாம். மீனராசி அன்பர்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள், வெளிநாடு வாய்ப்புகள், சில கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு. நித்தியகண்ட பூர்ணாயசு மாதிரி இருந்துட்டுருக்கு சார், உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எனக்கு தெரியும் சில நித்தியகண்ட பூர்ணாயசு மாதிரி இருந்தாலும் பின்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் கூடி வரும். தெய்வ சாநித்தியம் உண்டு இந்த காலகட்டத்தில். குடும்பத்தில் கவனம் என்பது தேவை. தெய்வ அனுகிரகங்கள் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த குரு பெயர்ச்சியில் மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கிற பலன் சொல்லிட்டேன். மீனராசிக்கு என்ன தெய்வீக வழிபாடு சிறப்பை கொடுக்கும்? முருகப்பெருமான் வழிபாடு. ஆறுபடை முருகர் கோயிலில் எதுன்னு ஒரு முருகப்பெருமான் வழிபாடு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வியாழக்கிழமை குரு அர்ச்சனை சிறப்பாக இருக்கும்.